முந்தி வந்து எல்லாருமே எல்லாட்டு வாழ்க்கையும் இந்த மாதிரி ஒரு மரங்கள் ஏறி காய்கள் பழங்கள் பறிச்ச அந்த அனுபவங்கள் இருந்திருக்கும். ஸோ இது நேரங்கள்ல மாங்காய் சாப்பிடக்கூடாது, காய்ச்சல் தருமா. ஆனால் நாங்கள் மழை இருந்தால் மாங்காய் சாப்பிடுவோம். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். என்னடா வந்து இன்றைக்கி மாம்பழம் பிடுங்க போகிறோம். எங்கே பிடுங்க போகிறோம்? எங்களோட அம்மா டேண்டி வீட்டை போய் பிடுங்க போகிறோம். நான் தான் போய் பிடுங்க போகிறேன். நேற்று ரெண்டு நாளாக உங்களுக்கு நான் வீடியோ போடையில் என்னடா சரியான மழை உங்களுக்கே தெரியும். நான் ஒரு இடம் வழி கிடையில, அது மட்டும் இல்லை சரியான மழையாக இருந்துச்சு. போனேன் கடைக்கு, போயேன் என்னுடைய கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டேன். நினச்சி தான் போயிருந்தேன், அதுவும் உங்களுக்கு வீடியோ உண்டு எடுத்தேன். அதுக்கப்புறமா அன்றைக்கு ஃபுல்லாக வீடியோவை கண்டினியூ பண்ணிடலாம் போயிட்டு என் வேலையில் இருந்ததுனால அப்படியே அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு நாளாக உங்களுக்கு நான் வீடியோ போடலாம். இன்றைக்கு வந்து நான் மாம்பழம் பிடுங்குறதுக்கு மாம்பழம் ஆய போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். உட்காந்த பைக்கெலாம் போக போகிறோம். இது நான் தான் கொண்டே பின்னால் அடித்து உடைச்சி வச்சேன்னா என்ன செஞ்சு விடுக்கிறதுக்கு. மாங்காய் ஆஞ்சிட்டு நான் முதல் வந்து கேட்கும் போது மாங்காய் பிடுங்கிட்டு பிடுங்கிட்டுன்னு சொன்னான். அது சரியான வார்த்தையாக இருக்காது நினைக்கிறேன். அப்போ மாங்காய் ஆஞ்சிட்டு வந்துட்டோம். அப்போ மாங்காய் ஆஞ்சிட்டு இப்போ காட்டினாங்களுக்கு கண்ணாடத்துக்கு பிறகு மாங்காயத்தில் ஏறினான். சரியான கஷ்டமாக இருந்துச்சு. உடம்புல சரியானணும் மேலே ரெண்டு பிடுங்க கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஓரளவு தான் பிடுங்கக்கூடிய ஆயக்கூடிய இருந்துச்சு. ஆஞ்சிட்டு ஒரு மாதிரி கவனமாக இறங்கியாச்சு. கீழே என்னென்னு ரெண்டு குட்டிஸ் நிற்கணும், ரெண்டு பேரும் கத்தி கொண்டே நிற்க நின்றுச்சுனா குழைச்சி கொண்டு நின்றுச்சுனா அப்போ என்னென்னா ஒரு மாதிரி ரங்கியாச்சு. கிணறு நேரம் மாதிரி மரத்துலேயே நிற்கலாம் இருந்துச்சு. பழக்கம் இல்லை தானே உங்களுக்கும் இந்த மாதிரி மாமரத்தில் ஏறி மாங்காய் பிடிங்க அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக சேனலுக்கு வந்துருக்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தான் எனக்கும் உதவியாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து மாங்காய் மேலே இந்த ஆஞ்சது விழுதும் டச் பண்ணுறதுக்காக இல்லை, அப்போ உளுப்பி உளுப்பி தான் கீழே விழுத்தினது. விழுந்தது நிறைய மாங்காய் வந்து சிதறித்து சிதறின மாங்காய் ஒன்று எடுத்து நாங்கள் உப்பு தூள் போட்டு சாப்பிடுவோம். வர நான் காட்டுறேன் என்ன மாதிரின்னு ஒரு நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். குத்தி சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருந்துருக்கு, நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். அம்மா வந்து இப்போ தூளும் உப்பும் மிளகு தூளும் போட்டு தர போகிறா. பேசி பேசி தான் போட்டு தரேன் காய்ச்சல் வந்தாலும் சொல்லி. இதே வந்து காலையில் நானும் அப்பா மணியத்தூள் வந்து பிடுங்கினாங்க. என்னென்னா ஈரப்பிளாக்க நான் காட்டுறேன். கிடையாது ஈரப்பிளாக்க நிறைய காய்ச்சல் இருக்கு, காட்டுறேன். இங்கே இருக்கு, இதான் ஈரப்பிளாக்காய் மரம்.
காய் மேலாம் இருக்கு. நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஓடுறாங்க. இப்படி புடி 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 இதை நான் செஞ்ச பண்ட் வந்து போன கொரோனாக்கு செஞ்சது நிறைய நிறைய பெரிய செலானது. இதெல்லாம் செத்துட்டு என்ன காரணம்டா நான் காட்டுறேன். தவளை வந்து இதுக்கு வந்து முட்டை போடுது. முட்டை போட்டு வந்து அதுண்ட குஞ்சு பொறிக்கிறதுனால அந்த தவளை வாழ்பேத்தையில் வாழ்பேத்தையில் வந்து மீன்கள் ஒட்டி அதனால தான் மீன்கள் அதுகளையும் சாப்பிட்றனால தான் செத்துட்டு சொல்லிடலாம். நிறைய நின்றது உருப்பட்டதெல்லாம் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் செத்து. இப்போ ஏஞ்சல் அந்த ஏஞ்சலும் ஒரு டேங்க் கிளீனர் தான் நிற்குது. திரும்ப வண்டி விடுவோம். இந்த இதுதான் அந்த வால்பேத்தையில் இந்த இது வந்து ஊறுப்பட்டது நிறைய. இந்த இப்போ இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த எல்லா சிவல்ல எல்லாம் கிடக்கு. இதனால தான் எல்லா மீனுமே எல்லாம் போனது. மழை நேரங்கள்ல மாங்காய் சாப்பிடக்கூடாது காய்ச்சல் வரும். ஆனால் நாங்கள் மழை இருந்தால் மாங்காய் சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் குடிப்போம். ஏன் அன்றைக்கு இந்த மாங்காய் ஆயிரம் வீடியோ போடணுன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து குறைவு. முந்தி வந்து எல்லாருமே எல்லாத்து வாழ்க்கையும் இந்த மாதிரியான ஒரு மரங்கள் ஏறி காய்கள் பழங்கள் பறித்த அந்த அனுபவங்கள் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் மீட்டு தரக்கூடிய மாதிரியான ஒரு நினைவாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்க்கும் பொழுது நீங்களும் இந்த பழங்கள் காய்கள் எல்லாம் மாஞ்ச ஒரு பழைய ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் மீட்டு பார்க்குற ஒரு நினைவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு யோசனையில் தான் நான் இந்த வீடியோ செஞ்சேன். இந்த நிறைய பேர் இப்போ வேலை அது இது ஓடிக்கொண்டு தெரியுற இந்த காலகட்டங்களில் நாங்களே போய் மரத்துற காய்களை எல்லாம் அஞ்சு நாங்களே சாப்பிட்ற அந்த அனுபவம் வந்து இப்போ வந்து அநேகமான ஆக்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் மீட்டு தரக்கூடிய வீடியோவாக இந்த வீடியோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்களை விடைபெறுகிறேன். நன்றி. நான் மீனும்